முதல் நாள் நடந்த போரில் நான்கு வாயில்களிலும் இராவணனது படைத்தலைவர்கள் வானரப்படைகளால் அழிக்கப்பட இந்த செய்தியை போர்க்கள தூதுவர்கள் வந்து இராவணனிடம் முறையிடுகிறார்கள். இது அந்த காலத்துல போர்க்கள வழக்கம். ஒவ்வொரு போர்க்களத்திலும் இந்த மாதிரி செய்தியை கொண்டு வந்து சொல்லுதற்கு என்ற வீரர்கள் இருப்பார்கள். அவர்களை யார் ஒருவரும் துன்புறுத்துதல் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் ஒரு போர்க்களத்தினுக்கு உடனடியான தேவைகள் என்னென்ன என்பதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அவ்வாறு இராவணனால் நியமிக்கப்பட்ட தூதுவர்கள் வந்து சொன்னார்கள், இந்த போர்க்களத்துல நான்கு வாயில்களிலும் நம்மை சார்ந்த அரக்க வீரர்களும் படைகளும் அழிக்கப்பட்டன என்று. இதனை முதலில் இராவணனால் நம்பவே முடியவில்லை. தன்னுடைய படைக்கு தன்னுடைய படைகளை முன்னின்று நடத்தக்கூடிய தலைவர்கள் இந்த வானரர்களால் அழிக்கப்படுவார்கள் என்ற அந்த ஓர் உண்மை அவனுக்கு மிகப்பெரியதோர் அதிர்ச்சியை. ஏனென்றால் இதுகாரும் இவனது படையோ படை தலைவர்களோ யார் ஒருவர் மட்டும் சென்று பொருது தோற்றது இல்லை. இந்த செய்தி முதல் முதல்ல அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. ஆகவே அந்த அதிர்ச்சியினால நம்பிக்கையின்மை, இது போல் நடந்திருக்குமா என்கின்ற நம்பிக்கையின்மை, அதனால் தூது சொல்ல வந்த வீரர்களிடம் மீட்டு கேட்கிறான், என்ன நடந்ததை சொல்லுங்கள், பிரகதத்தனை யார் கொன்றது? ஏனென்றால் இவனால் பெரிதும் மதிக்கப்படுவதற்குரிய வீரனாக இருந்தவன் பிரகதன். அவன் இவ்வாறு போர்க்களத்திலே குறிப்பாக ஒரு வானரத்தின் கையால் இறப்பான் என்பதையே இராவணனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் எப்படி கேட்கிறானா, என்ற வார்த்தை எரி புகு நெய் என சென்று சிந்தை புகுதலும் சீற்றத்தி கன்று கண்ணின் வழி சுடர் கான்றிட நின்று நின்று நெடிது உயிர்த்தான் அரோ. அரோன்றது அசைநிலை, நின்று நின்று நெடிது உயிர்த்தான். வார்த்தையினுடைய அழகு பாருங்க. என்ற வார்த்தை தூதுவர்கள் இவ்வாறு நான்கு கோட்டை வாயில்களிலும் உள்ள படைகள் அழிக்கப்பட்டன, அதனை வழிநடத்தி சென்ற தலைவர்களும் அழிக்கப்பட்டார்கள், குறிப்பாக பிரகத்தன் அழிந்தான். இந்த செய்திதான் இராவணனை பெரிதும் பாதித்தது. எரி புகு நெய்யென, எரியக்கூடிய நெருப்புல எண்ணெய் வார்த்தால் போல்னு சொல்லுவோம்ல, அதேதான். எரி புகு நெய்யென, எரியக்கூடிய நெருப்புல நெய்யானது சென்று எவ்வாறு நெருப்பை மேலும் தூண்டி எரிய செய்யுமோ அது போல சென்று சிந்தை புகுதலும் இராவணனது மனத்துல போய் அது தைத்தது. அப்படி தைத்ததினால் சீற்றம் தீ, அது வரைக்கும் கொஞ்சம் அடங்கி கிடந்த அவனது சீற்றம் இப்பொழுது தீ போல எழுந்தது. பிரகத்தன் மரணம் என்கின்ற செய்தி அவனது உள்ளத்துல எரியக்கூடிய நெருப்புக்கு நெய்யாக போய் விழுந்தது. அதனால என்ன ஆயிற்று, கன்றுனா கனன்றான். அப்படியே கண்ணின் வழி சுடர் காண்றிட, இந்த உள்ளத்துல எரியக்கூடிய அந்த நெருப்பு கண்ணின் வழியாக வெளிப்பட்டது. ஏன்னா மனதினுக்கு முகம் தானே கண்ணாடி, அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் தானே வாயில்கள். அதனால அந்த கண்கள்ல தெரிந்ததான் அவன் எந்த அளவினுக்கு கோபம் கொண்டிருக்கிறான் என்று காண்றிட எப்படி செய்தானா, நின்று நின்று நெடிது உயிர்த்தான். நின்று நின்றுனாக்க விட்டு விட்டு பெருமூச்சு விட ஆரம்பிச்சான். என்னது என்று கேட்டு பெருமூச்சு விட்டவன், அவனால் அந்த செய்தியை ஜீரணிக்கவே முடியல. அந்த செய்தியை நினைக்க நினைக்க இவனுக்கு பெருமூச்சு வருகிறது. இப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டா, இவ்வாறு நடந்தது உண்மைதானா,
ஆகவே அவன் இந்த விட்டு விட்டு பெருமூச்சு விட்டு, ஏனென்றால் அந்த செய்தியை உள்வாங்கி அதனை சீர்தூக்கி அதனால் விளைந்த விளைவு இவனை தாக்க, அந்த தாக்கத்தினால் பெருமூச்சு இல்லை இருக்காது என்று அவனது மனது சொன்னாலும் அறிவு இந்த தூதுவர்கள் சொன்னதை ஏற்க வேண்டும் என்பதனால மீண்டும் பெருமூச்சு விட்டு, ஏனென்றால் அவனால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எதிர்பார்க்கவில்லை, இப்படி நகழும் என்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று எண்ணியிருந்தான். அப்படி பெருமூச்சு விட்டவன் என்ன செய்தானா, மரித்து ஆறவன் ஆறு உயிர் வவ்வீனான், இருத்து கூறும் என்றான், இசை எங்கனும் நிறுத்தும் நீலன், நெடும் பெரும் சேனையை ஒறுத்து மற்ற அவனோடும் வந்து உற்றான், அவனோடும் வந்து உற்றான். என்ன அழகான விளக்கம் பாருங்க, மரித்தும் ஆறவன் மீண்டும் மீண்டும் கேட்டானா, மரித்துன்னா திரும்ப கேட்டல் அர்த்தம், மரித்தும் என்ன கேட்டான், ஆறவன் இந்த பிரகத்தனது உயிரை எடுத்தவன் யார், ஆறு உயிர் வவ்விலன், பிரகத்தனது அருமையான உயிர்னு ஒரு பொருள், என்னுடைய படைத்தலைவர்களையே நான் எதிர்பார்க்க கூடிய அளவினுக்கு ஆற்றல் வாய்ந்து என் உயிருக்கு இணையாக கருதப்படக்கூடிய அப்படியும் பொருள் எடுத்து, ஆறு உயிர் வவ்வினன், என் உயிரையே எடுத்தது போல பிரகத்தனை கொன்றிருக்கிறானே அவன் யார், இருத்து கூறும்னாக்க நன்கு தெளிவாக கூறும், இந்த இருத்து கூறும்னாக்க விடை உங்களுக்கு தெரிந்த விடையை தெளிவாக சொல்லும், எப்படி கொன்றான், நீலனால் கொல்லப்பட்டான், நீலன் எப்படி அவனை கொன்றான் அதை சொல்லுங்க, அதுதான் முக்கியம். பிரகத்தன் இந்திரனையே வெற்றி கொண்டவன், அதனால இருத்து கூறும் என்றான். உடனே இந்த தூதுவர்கள் சொன்னார்கள், இசை எங்கனும் நிறுத்தும் நீலன், இசைனா புகழ், தனது புகழை எல்லா திக்குகளிலும் சென்று சேர்த்தவனாகிய நீலன் அவன் என்ன செய்தான் தெரியுமா, நெடும் பெரும் சேனையை ஒறுத்து நம்முடைய பெரிய அளவினதாகிய படையை முற்றிலுமாக அழித்து நிர்மூலப்படுத்தி மற்ற அவனோடும் வந்து உற்றனன், அதன் பிறகு அந்த நீலன் தான் பிரகத்தனோடு நேரடியாக போர் செய்வதற்கு வந்து நின்றான். முதல்ல நீலன் நம்ம படையை முழுவதுமாக அழித்தான், அழித்ததன் பிறகுதான் அந்த நீலன் பிரகத்தனோடு போர் செய்ய வந்தான். உற்ற போதின் இருவரும் ஒன்று அல கற்ற போர்கள் எல்லாம் செய்த காலையில் நெற்றி மேல் மற்ற அந்நீலன் நெடுங்கையால் எற்ற வீந்தனன் என்னை இயம்பினான். எப்படியா, உற்ற போதின் நீலன் பிரகத்தனோடு போரிட்ட அந்த நேரத்துல, அந்த போரிட வந்த நேரத்துல இருவரும் நீலனும் பிரகத்தனும் அவ்விரு வீரர்களும் ஒன்றல ஒரு வகை அல்ல, ஒன்றலன ஒற்றை வகையில் அல்ல, என்னென்ன வித்தைகள் எல்லாம் போர்க்களத்துல தெரியுமோ அத்தனை வித்தைகளையும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்தார்கள். ஆகவே ஒரு வகை அல்ல, ஒரு வகை அல்லாமல் கற்ற போர்களெல்லாம் செய்த காலையில் தாங்கள் இதுகாரும் பயின்றிருக்க கூடிய போர்க்கலைகள் போர் வகைகள் எல்லாம் ஒருவர் மீது ஒருவர் காட்டிதான் போரிட்டார். பிரகத்தன் உடனே எல்லாம் தோற்றுடல, அவனுக்கு தெரிந்த வித்தை எல்லாம் நீலன் மீது காட்டினான். நீலனும் தனக்கு தெரிந்த வித்தையெல்லாம் பிரகத்தன் மீது காட்டினான். சமமாக போர் செய்த நிலையில் இருந்தார். என்னாயிற்று, இறுதியில் அந்நீலன் நெற்றி மேல் பிரகதத்தன் நெற்றியின் மீது நெடுங்கையால் ஏற்ற நீண்ட கைகளினால் நெற்றியில குத்தினான். அதனால வீந்தனன் நெற்றியில் நீலனது கைப்பட்டதினால் பிரகத்தன் மாண்டு விழுந்தனன். ஆகவே என்று இயம்பினார் என்று
உரிய விடையை ராவணனுக்கு அந்த போர்க்கள தூதுவர்கள் விரிவாக எடுத்து சொன்னார்கள். ராவணனுக்கு இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியல. என்ன கேட்டா, அண்ணன் அவனோடும் போன அரக்கரில் நல் நகர்க்கு வந்தோம் ஐயா, நாங்களே என்ன என்ன எயிற்று இகல் வாய்களை தின்ன தின்ன எரிந்தன திக்கு ஏலம். நாங்க போர்க்கள தூதுவராக இருப்பதினால் எங்களை அவர்கள் அழிக்க இயலாது என்பதனால நாங்க தைரியமா உங்களிடம் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. இல்லை என்றால் நாங்களும் போரினை தொடுக்கக்கூடிய வீரர்களாக இருந்தால் எங்களையும் அங்கேயே அழித்திருப்பார்கள். ஏனென்றால் சென்றவன் எவனும் மீளலேன். எப்படி அன்னவனோடும் போன அரக்கரில் பிரகதத்தனோடு ஏனைய பிற வாயில்களுக்கு தலைமை தாங்கி போன தளபதிகள் அதனோடு அவர்களோடு போர்க்கு சென்ற பல நூறாயிரம் வீரர்கள் அரக்கரில் நல் நகர்க்கு வந்தோம், நாங்கள் மட்டும்தான் இந்த நல்ல நகராகிய இலங்கைக்கு மீண்டு வந்தோம், நாங்களே ஐய தலைவனே நாங்க தான் தப்பிச்சு வந்தோம், மற்றவர்கள் ஒருவரும் திரும்ப முடியல. எப்படியா, என்ன என்ன எயிற்று இகல் வாய்களை தின்ன தின்ன எரிந்தன திக்கு எலாம். என்ன என்ன தூதுவர்கள் கூற இவ்வாறு தூதுவர்கள் ஏனைய நான்கு வாயில்களிலும் நடந்த நிகழ்வுகளை கூறி போருக்கு போன தலைவர் மட்டுமல்ல ஒரு வீரன் கூட உயிரோட திரும்பல, நாங்கள் மட்டும்தான் திரும்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இகல் வாய்களை எயிற்று தனது வினவிய வாய்கள் பத்தினையும் பற்களினால் தின்ன தின்ன பன்முறை கோபத்தினால் கடித்து கொண்ட போது திக்கு எல்லாம் எரிந்தன, திசைகள் யாவும் தீப்பற்றி எரிந்த. அது எப்படி, இவன் வாய கடிக்கிறதுனால திக்குகள் எப்படி பற்றி எரியும், நல்ல கடுமையான கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை ஏதாயிலும் ஒரு விதத்துல அடக்க வேண்டும் என்பதற்காக உதட்ட அழுத்தி கடித்துக் கொள்வார். அவ்வாறு கடித்து கொண்டு கோபத்தை அடக்கினாலும் அந்த கோபத்தினால் வெளிப்பட்ட அந்த வேகம், அந்த வெப்பம் திக்கு எலாம் சென்று பரவி அங்கு இருந்த எல்லா பொருள்களின் மீது பட்டு எரிய வைத்தது. திக்கு எலாம் பற்றி எரிந்ததா ராவணன் கோபத்தை கண்டு, இந்த கோபத்தில் அப்படி ஒரு விதமான ஆளுமை நம்ம சிக்கிறோம். கோபப்படுதல் என்பது ரொம்ப எளிதுன்னு இல்லை, முறையான அளவுல கோபப்படுவதற்கு உண்டான ஒரு தேவை ஏற்பட்டால் அதுக்கு நல்ல பயிற்சி வேணும். அந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பயிற்சி தான் நம்ம கோபத்தோட ஒருவரை பார்க்கின்ற பொழுதே நாம் என்ன எண்ணுகிறோம் என்பதை அவர் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நடக்கணும். கோபம் என்பது ஒரு அரிய கலை, நாம நிறைய நேரங்கள்ல தவறாக அதை பயன்படுத்துவோம். ஒன்றின் மீதோ அல்லது ஒருவர் மீதோ கோபப்படுதல் என்பது உயரியதோர் கலை. அந்த கோபத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவ்வாறு வெளியிடுவதற்கு உண்டான கோபம் யாரை பற்றி எந்த இலக்கு பற்றி சென்று சேர வேண்டுமோ அதை முறையாக சென்று அடையணும். அப்பொழுதுதான் கோபத்திற்கே நன்மை. ஒரு பக்கம் போர்க்களத்துல கோபப்படுவதற்கு எல்லோரும் விளக்கம் தருகிறார்கள், மறுபக்கம் கோபம் தவிர எல்லாரையும் அன்போட நேசின்னு ஒரு விளக்கமும் தருகிறார்கள். போர்க்களத்துக்குன்னு சட்டங்கள் தனி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்முடைய சமூக வாழ்க்கையும் நம்ம சமூகத்துல ஒரு போர் ஏற்பட்டால் அந்த போர்க்களத்துல ஈடுபடக்கூடியவர் வாழ்க்கையும் முற்றிலும் வேறுபட்டது, ரெண்டும் ஒன்றாக பார்க்கவே முடியாது. என்ன காரணம்னா, போர்க்களத்துல நீங்கள் சுதந்திரமாக ஒன்றை செய்தற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவது இல்லை.
உங்களுக்கு தலைமை யாரோ அவரால் இடப்பட்ட ஆணையை அப்படியே கேட்டு நடத்தல் உண்டு. அதனாலதான் இந்த போர்க்களம் என்பது ஒரு ஒழுங்கு முறைக்கு உட்படுத்தப்பட்ட செயல். அந்த போர்க்களத்துலதான் என்ன ஆயிற்று, இந்த அடிப்படையான வீரர்கள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களோடு சென்ற தலைவர்களும் அழிந்து போனார்கள் என்று சொன்ன உடனே இராவணனது உடலில் தோன்றின அந்த கோபம், அதனால் அவனது கண்கள் சிவக்க, அந்த கோபமானது பன்முறை அவனை கடித்து கொண்ட பொழுது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாயில் இருக்கிறவன் வீரன் எப்படி இருந்தான்னு முதல்ல பிரகத்தன ஒரு மேற்கோளுக்காக கேட்டான். வந்த தூதுவர்கள் எல்லா வாயிலையும் நடந்த நிகழ்ச்சியை சொன்ன உடனே அவனால் கோபத்தை கட்டுப்பாட்டினுக்குள் வைத்துக் கொள்ள முடியவில்லை. எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை தன் கட்டுப்பாட்டினுள் வைத்துக் கொண்டிருப்பவன் ராவணன். இப்ப அவனாலேயே முடியல. யாருக்கான ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், என் வயது ஒத்தவர்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், தொலைக்காட்சியில தொடக்கத்துல தமிழக செய்தி பிரிவுல செய்தி வாசிப்பாளராக ஒரு சில பிறந்த நட்சத்திரங்கள் இருந்தனர். அதுல ஒருவர் சோபனார். அது அவரது உச்சரிப்பும் அந்த செய்தியை வாசிக்கும் முறையும் அவ்வளவு அழகாக ஆணித்தரமாக இருக்கும், எந்த இடத்திலும் தனது தனிப்பட்ட உணர்ச்சியை வெளியே காட்டவே மாட்டார். அவருடைய ஆளுமை அது. எந்த ஒரு செய்தியையும் செய்தி வாக்கியமாக சொல்லுவாரே ஒழிய அந்த செய்திக்கு பின் அல்லது அந்த செய்திக்கு உரியதாகிய உணர்ச்சியை வெளியே காட்டவே மாட்டார். அது ஒரு பெரிய கலை. அது அப்படிப்பட்டிருக்கக்கூடிய சோபனா ரவி அவர்களே அப்பொழுது பாரதத்தை ஆண்ட அல்லது ஆண்டு கொண்டிருந்த திருமதி இந்திரா காந்தி அவரினது மெய்க்காவலர்களால் சுடப்பட்டு இறந்தார் என்ற செய்தியை வாசிப்பதற்கு இவரை நியமித்த பொழுது இவர் அந்த நேரலை நிகழ்ச்சியில இந்திரா காந்தி சுடப்பட்டதை, அதனால் அவர் இறந்ததை இவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது கொண்டு சொன்னார். ஏனென்றால் இந்திரா காந்தி என்ற ஆளுமை ரொம்ப பெரிய விஷயம். அதை விட எல்லோருக்கும் கவலை கொடுத்த விஷயம் என்னவென்றால் அவரது மெய்க்காவலர்களே அவரை கொன்றார்கள் என்றால் இனி நகரத்துல நாடுகள்ல யாருக்கு யார் பாதுகாப்பாக இருக்க முடியும், இந்த கவலை. இதெல்லாம் மனதில் கொண்டு அந்த செய்தியை படிக்கின்ற பொழுது அவரை அறியாமல் அழுது கொண்டு சொன்னார் இந்திரா காந்தி சுடப்பட்டார் என்பதை. ஏன்னாக்க எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வயப்படாத செய்தியாளர்கள் அவர்களையும் உணர்ச்சி பட வைக்கக்கூடிய அளவினுக்கு நிகழ்வுகள் சமூகத்துல நடந்த வண்ணம் இருக்கின்றன பார்க்கிறோம். நான் உண்மையிலேயே நம்முடைய இயல்பான போர்க்கள காட்சிகளை பார்க்க வேண்டும், அதை முறையாக வர்ணிக்க வேண்டும்னாக்க போன வகுப்பிலேயே நிறைய சொல்லியிருக்கேன். பரணின்ற இலக்கியம் அவ்வளவு அழகாக போர்க்களத்தை வர்ணிக்கும். அந்த போர்க்களத்துல எவ்வாறு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள், அது மன்னர்களில் இருந்து தொடங்கி அவருக்கு துணையாக வரக்கூடிய குறுநில மன்னர்கள், பின் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய தண்ட நாயக்கனாகிய சேனை தலைவன், அப்புறம் சிறு சிறு படை பிரிவுகளுக்கு உரிய தலைவர்கள், இவர்கள் அனைவரும் போர்க்களத்துல எவ்வாறு செயல்படுகிறார்கள், ஒன்று எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று மன்னனது ஆணை. இதெல்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்றால்
ஒரு கட்டுக்கோப்பினுக்கு உண்டான இராணுவம் பலராலும் தோல்வியே என்கின்ற ஒன்றையே அறிந்திராத ஒரு பெரும் படை, இப்படிப்பட்டது ஒரு படையின் கையில நவீன ஆயுதங்கள், அன்றைய காலத்துல எது நவீனமோ அந்த ஆயுதங்கள், பல்வேறு விதமான மந்திரங்களினால் பெற்ற ஆற்றல்கள், இவைகள் அனைத்தும் குரங்கு படைகளின் மூலமாக தோற்கடிக்கப்பட்டன என்ற செய்தியை ராவணனுக்கு அதிர்ச்சி. ஒரு பெரிய ஆபத்து, அதாவது உளவியல் அடிப்படையில ஏற்படக்கூடிய தவறு. அதான் இன்னைக்கு காலையில கூட இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், அவரை பற்றி சொல்லி இருப்பேன், மௌனகுருன்னு பேரு. அவர் பெரிய பாரம்பரியத்திலிருந்து கல்வி கற்று, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இலங்கை பல்கலைக்கழகத்துல மேனாள் பேராசிரியர் வித்யானந்தன், அவருக்கு இந்த ஆண்டு 100. அப்புறம் அவருடைய மாணாக்கராக விளங்கின சிவத்தம்பி, நானும் அவரும் சேர்ந்து சில செய்திகளை இலக்கிய உலகில் ஆய்வுக்கு உட்படுத்தினோம். அவருடைய மாணாக்கராக வந்தவர் யாருன்னா இந்த மௌனகுரு. இவருக்கே 80. அந்த 80 நிரம்ப பெற்ற மௌனகுரு இன்றைக்கு இன்றைக்கு இலங்கையில நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது நடக்க இருக்கிறது நேரத்தின் அடிப்படையில. இலங்கையில ராவணனை முன்னிறுத்தி ஒரு அழகான குத்து, ராவணேஸ்வரன். அதுல சில பகுதிகளை எனக்கு அனுப்பி தந்திருந்த, இதுல இவைகள் எல்லாம் எந்த அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதுல உங்களுக்கு உடன்பாடு உண்டானு அவரோட இன்றைக்கு நான் நேற்று இரவே அதை பார்த்து அவர் அது பற்றின கருத்தெல்லாம் அவருக்கு பேசி அனுப்பிச்சேன். இந்த வகுப்பு தொடங்கிறதுக்கு முன்பு அவரோடு தொலைபேசியில பேசினேன். எதற்கு சொல்லுகிறேன்னா, ராவணன் என்கின்ற ஒரு ஆளுமை இருக்கு இல்லையா, அந்த ஆளுமை 12 இந்த சமூகத்துல எதிர்நிலையிலேயே பேசப்பட்டு விட்டது. அதாவது எதிர்நிலைனாக்க நம்முடைய கதையின் போக்குக்கு எதிர்நிலைனா வில்லன் அர்த்தம், எதிர்நிலை நாயகன். அவனை ஒரு எதிர்நிலை நாயகனாக அல்லது இன்றைய திரைப்பட வழக்கங்கள்ல சொல்லுவது போல ஒரு வில்லனாகவே பார்த்து பழகிட்டோம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் அந்த ராவணனை ஒரு வலுவான கதாநாயகனாக காட்டுவதற்கு அவர்கள் நாட்டினுடைய அந்த மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வடமோடி கூத்தின் அடிப்படையில இந்த கதையை அவர்கள் கொண்டு செலுத்தின விதம் இருக்க, அந்த விதம் எதனால் வருகிறதுன்னா இந்த ராவணன் என்கின்ற பாத்திர படைப்பின் ஆளுமை. அத கம்பன் மிக அழகாக வெளிக்காட்டின மேன்மை அதுதான். போன 100 முன்னூற்றாண்டுல, அதாவது கிட்டத்தட்ட 1900 பகுதிகளில் ராமநாடகத்தை மையப்படுத்தி கம்பராமாயணத்தின் பாடல்களுக்கு இணையாக அந்த பாடல்களை உள்வாங்கி அருணாச்சல கை ராமநாடக கீர்த்தனை எழுதியது எந்த அளவினுக்கு ஒரு தேர்ந்த நாடக கீர்த்தனைகளாக இன்று வரை இருக்கிறதோ. நீங்க அந்த ராமநாடக கீர்த்தனையின் அது மூல பதிப்பை பார்த்துருக்கணும், பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மூல பதிப்புல என்னன்னாக்க, அருணாச்சல கவி தான் எழுத எடுத்துக்கொண்ட பாடல்களுக்கு எந்தெந்த ராமாயண பாடல்களை அடிப்படையாக வைத்து எழுதினார்னு ஒரு பட்டியல் இருக்கு. கம்பராமாயணத்துல எந்தெந்த பாடல்களை கொண்டு தான் இந்த பாட்டை புனைந்தேன்னு அதை உள்ளடக்கின ஒரு புத்தகம் இருக்கு. கம்பனிலிருந்து அடி பிறழாமல் அப்படியே நாடக கீர்த்தனையை உருவாக்குறார்.
அதுக்கு தனித்த ஆற்றல் வேண்டும். ஏற்கனவே இந்த ராமகாதையை நடத்தும் போது சொல்லி இருக்கேன், 12ஆம் நூற்றாண்டுல கம்பன் ராமகாதையை எழுத எடுத்துக்கொண்ட பொழுது பிற மாநிலங்கள்ல ராமகாதையானது இலக்கியமாக பேசப்பட்டு விட்டன. வடமொழியில கம்பனுக்கு முன்னாடியே மூன்று பெரும் புலவர்கள் ராமகாதையை எழுதி இருக்கிறார்கள். கம்பனே சொல்ற அப்ப இவர்களால் எழுதப்பட்ட ஒரு இராமாயணம், அதனது கதை, அதனது தொன்மை, அதை மீண்டும் எழுதுகின்ற பொழுது கம்பனுக்கு ஒன்றில் தெளிவு இருந்திருக்க வேண்டும். என்னதான் இந்த கதை எல்லோராலும் ஏற்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது, ஆனால் இதனை நாம் சொல்லுவதற்கு உண்டான உத்தி முறைகள்ல தான் நாம் எழுதக்கூடிய இந்த எழுத்தை காலம் கடந்து நிற்க வைக்க முடியும்னு நம்பினோம். நல்ல கம்பனுடைய டெக்னிக்ஸ் ஜாஸ்தி ராமகாதை கம்பராமாயணத்துல, அந்த காப்பியத்தினுக்கே உண்டான கூறுகள். எங்கிருந்து கம்பன் கற்றான் தெரியாது. ஏன்னா உலக காப்பியங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு உண்மை புரியும். அதாவது எல்லா கதைகளுக்கும் நாயக்கனாகவோ நாயகியாகவோ இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பமும், அவர்களுக்கு துன்பத்தை தரத்தக்க கூடிய வில்லனும், இறுதியில வில்லன் அழிய துன்பத்திலிருந்து இவர்கள் விடுபட அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு உத்தி என்னன்னா, கிரேக்க நாட்டில் அதுக்கு பேரு ஹெமார்ஷியான்னு பேர். கொஞ்சம் இலக்கியம் நாடகம் இவைகளை பற்றி படித்தவர்களுக்கு இந்த சொல் மிக பழக்கப்பட்ட சொல், ஹெமார்ஷியா. அத தமிழ்ல சொல்லணும்னாக்க அகமுரண்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல சொல்லணும்னா டிராஜிக் ஃபிளான்னு. ஒரு கதாபாத்திரத்தினுடைய ஒரு செயல்பாடே அவனது வீழ்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. அவ்வாறு அடிப்படையாக அமைந்த அந்த செயலை திருத்தி கொள்ள அந்த கதாபாத்திரம் முயலுகின்ற பொழுது பிறிது ஓர் தவறை செய்யும். அந்த தவறினை திருத்தி கொள்ள முயலுகின்ற பொழுது மற்றொரு தவறு தானாக வந்து விழும். அவ்வாறு தோன்றக்கூடிய தவறுகள் ஒன்றிலிருந்து ஒன்றாக தோன்றி இறுதியில அவனையே அந்த தவறுகள் தண்டிக்க ஆரம்பிக்கும், அந்த பாத்திரத்தை சரிய வைக்கும். இதுக்கு பேரு ஹெமார்ஷியான்னு. இது ஒரு அழகான ஒரு யுக்தி, ஒரு கதையினுடைய சுவாரஸ்யம். இதை நீங்க ராம காதையில ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் பார்க்கலாம். சீதைக்கு பார்க்கலாம், ராமனுக்கு பார்க்கலாம், ராவணனுக்கு பார்க்கலாம். அவரவர் தங்களினுடைய செயலால், அறியாமையினால் செய்த. ராமகாதையில ரொம்ப அழகா இந்த ஹெமார்ஷியாவை ராமன் மூலமாகவே கம்பன் பேசி காட்டிடுவான். நான் ஏன் காட்டுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான் சுக்ரீவன். நான் இளம் பிராயத்துல என்னுடைய அறியாமையினால செய்த ஒரு சிறு தவறு, உடலை வளைந்த நிலையில பெற்றவளும் அதனால் துன்பம் உடனாக கொண்டவளுமாகிய கூனிக்கு நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சேன். அதனினுடைய விளைவைப்பார் நான் இந்த காட்டுல வந்து அறமற்ற செயலை செய்தற்கு என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். எது அறமற்ற செயல்? வாலியை மறைந்து நின்று. ராமனே சொல்லுவதாக கம்பன் எழுதுறான். என்ன சொல்றான்? சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்ய மற்ற இந்நெறி இகந்து யான் ஓர் தீமை இழைத்தலால் வெறியன எய்தி வெண் துயர் கடலில் விழுந்து. ரொம்ப அழகான இடம். என நான் அறியாமையினால் செய்த தப்பு எப்போ? பால்ய வயசுல சிறுவனாக வில்வித்தை கற்கின்ற பொழுது
கூட இருந்த சகோதரர்கள் சொன்னார்கள், நீ வில்லுல மிகச் சிறந்தவனாயிருக்க உன்னுடைய அம்பு இலக்கை நோக்கி அழகாக பாய்கிறது, ஒரு முறை கூட நீ தோற்றது இல்லை, ஆகவே இதோ வருகிறாளே கூனி, இவளுக்கு உன் பாணத்தை செலுத்தி இவள் கூனை நிமிர்த்த முடியுமா பாருங்க. நல்ல நிலையில ராமன் இருந்தால் என்ன சொல்லி இருப்பான், ஒருவரது உடல் குறைபாட்டை பெரிதுபடுத்த கூடாது, அதை சரி பண்ணுவதற்கு நாம உரிய நபர்கள் இல்லை, ஆகவே அவளது முதுகுல நான் வில்லெல்லாம் எடுத்து அம்பெல்லாம் தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். நான் என்ன நினைச்சுட்டேன், அவளோ என்னுடைய சிறிய தாயாகிய கைகேயி, அவள் தான் என்னை வளர்த்தவள், அவளினுடைய பணிமகள் அவள், ஆகவே அவள் மீது அம்பு எய்வதனால அவள் யாரிடமும் போய் சொல்ல முடியாது. யார்கிட்ட போய் சொன்னா சொல்ல முடியும்? கைகேயி கிட்ட சொல்ல. ஆனால் கைகேயி அதை பொருட்டாகவே மதிக்க மாட்டேன். இதெல்லாம் நான் தெரிந்துதான் அவளால என்ன பண்ண முடியும்னு ஒரு அம்பு எடுத்து விட்டேன், அது மண்ணுரண்டையை வச்சு விட்டேன், கூன் முதுகில நிமிருகிறதா என்று பார்க்க. அது ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னார், இந்நெறி இகந்து யான்வோர் தீமைகளை, எனக்கு உண்டான நெறியிலிருந்து விலகி நான் எல்லாரையும் நேசிக்க கூடியவன், யார் மாட்டும் போர் தொடுக்க கூடாது என்ற எண்ணமுடையவன், நல்லவற்றினுக்காகத்தான் என் கோதண்டம் பணியாற்ற வேண்டும் என்ற கோட்பாடு உடையவன், இந்த நெறிகளை எல்லாம் விட்டு நான் ஒரு சின்ன தவிர்க்கணும். அதனுடைய விளைவு ரொம்ப அழகா சொன்னான், கடலில் இது ஒன்று. தசரதனுக்கு ஒரே அமர்ஷியா இருந்தது, அவன் தவறுதான் ராமாயணம். என்ன தவறு? பிரியத்தினால கைகேயிக்கு வரம் கொடுத்தது. இதையும் ராமனே சொல்லி காமிச்சான், ஏ மங்கையர் பொருட்டால் எய்தும் மரணம் மாந்தர்க்கு சங்கை என்று உணர்ந்தி, அது வாலி செய்கையாலும் ஷாலும் இன்னும் அங்கவர் திறத்தினானே அல்லல் மழிவும் எங்களில் காண்டி இதனின் வேறு உறுதி உண்டு. அடுத்த பாட்டு. அப்போ இந்த ஹெமர்ஷியா தசரதனுக்கு ஃபார்ம் ஆச்சு, தெரியாதனமா ரெண்டு வரத்தை கொடுத்துட்டு அவ கரெக்டா கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கிட்டு வேறு வழி இல்லாமல் சிக்கி கொண்ட. சீதைக்கு எமர்ஷியா உண்டாச்சு, இல்லைன்னா தண்டகாரண்ய வனத்தோடையே இல்ல பஞ்சவடியோடைய ராமாயணம் முடிஞ்சிருக்கும். அவளுடைய எமர்ஷியா அவள் சிறைப்படுவதற்கு உண்டான காரணத்தை உருவாயிற்று, அசோகவனத்துக்கு அவள் செல்ல வேண்டியதாயிற்று, ராவணன் அவளை துன்புறுத்த ஹனுமன் தூது வரைக்கும் போயிற்று. இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறோம்னா, ஒரு இலக்கியத்தின் போக்குல அதனை கையாளக்கூடிய புலவர்கள் எந்த அளவினுக்கு அழுத்தத்தோடு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் இங்க ராவண என்ன செய்வதுன்னு தெரியல, இந்த தூதுவர்கள் வந்து சொன்ன செய்திய திருப்பி திருப்பி கேட்கிறான். நமக்கெல்லாம் ஒரு வாய், அதுலயே பல முறை கேட்டுடுவோம், ராவணனுக்கு 10 வாய். அந்த 10 வாய்களும் திரும்ப திரும்ப கேட்கின்றான், கேட்க கேட்க அவன் ஒரே முறையில நடந்த முடிவை மாற்றி மாற்றியா சொல்ல முடியும், ஆமாம் இந்த கோட்டை வாயில் பிரகத்தன் இறந்தான் உண்மைதான், எல்லா படையும் அழிந்தது உண்மைதான், திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அப்படி சொல்வதனால் இதனை கேட்டு தன் இதழை பல்முறை கடித்து கொண்டானாம் ராவணன். ஆகவே தின்ன தின்ன திக்கு எல்லாம் எரிந்தன, திசைகள் யாவும் தீப்பற்றி எரிந்தன் அவனது கோப பார்வையில். சொல்றோம் இல்லையா கோபாக்கினின்னு பேர், எல்லா புலவர்களும் கோபத்தை நெருப்போட தான் கையாளுகிறார். வள்ளுவர் நிறைய இடத்துல அந்த நெருப்போட தான் சொல்லுவார். ஏன்னாக்க அந்த கோபம் என்பது மிக பெரியதாகிய தவறை இழைப்பதற்கு அடிப்படையாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நல்ல நம்ம முன்னோர்கள் எல்லாம் பெரிய அளவுல கோபத்தை வந்து அடக்குவதற்கு வழிமுறையை கற்றுத்தந்தார். இப்ப ராவணனால் அந்த கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியலை.
உடனே என்ன பண்றான் ராவணன், சரி படைத்தலைவர்களை நம்பி போர்க்களத்துக்கு அனுப்பினதுனால தானே இந்த வானர வீரர்கள் எல்லாம் படைத்தலைவர்களையும் அரக்கர்களையும் முற்றிலுமாக அழித்திருக்கிறார்கள். இப்ப நானே போறேன், என்ன பண்றான் பாப்ப. பழைய கால போர் முறையில முதல் நாள் போர்ல மன்னன் போய் பொறுதல் என்பது கிடையாது. அந்த போர்க்களத்தையே எப்படி பிரிப்பார்கள்னாக்க, மன்னூறு தொழில் தன்னூறு தொழில்னு பிரிப்பார்கள். மன்னனால் இடப்பட்ட ஆணையை ஏற்று போர்க்களத்திற்கு போகுதல் மன்னூறு தொழில். சில போர்க்களங்கள்ல மன்னனே முன்னின்று போறாங்க, அது தன்னூறு தொழில். ஏனென்றால் எல்லா போர்க்களத்திலும் மன்னன் முன் நிற்கணும்ன்ற அவசியம் இல்லை, தேவையே இல்லை. ஏனென்றால் எதிரியினுடைய ஆற்றல், அவனிடம் இருக்கக்கூடிய படை, அவற்றின் பிரிவுகள், அந்த பிரிவுகள்ல உள்ள வீரர்கள் எண்ணிக்கை, நாம எடுத்து செல்லக்கூடிய படை, அதில் இருக்கக்கூடிய வீரர் எண்ணிக்கை, ஆற்றல், இவைகளை கொண்டு போர் நடக்கும். வெற்றி பெற்றதற்கு பிறகு எந்த நகரத்தை வெற்றி கண்டோமோ அந்த வெற்றி விழால கலந்து கொள்வதற்கு மன்னர்கள் வருவார்கள். சில நேரங்கள்ல மன்னனே முன் நின்று போர் செய்யும். ரெண்டு விதத்திலும் பார்க்கணும்னா, எதிரி சாமானியனாக இருக்கின்ற பொழுது ஒரு மன்னன் போய் அப்படிப்பட்ட ஒரு சாமானிய ஒரு எதிரியிடம் போயிட்டு தன்னுடைய வீர பிரதாபத்தெல்லாம் சொல்லி ஜெயிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால இப்ப நான்கு வாயில்கள்லையும் அரக்கர்கள் அழிந்தார்கள். அந்த அரக்கர்களினது படையை நடத்தி சென்ற வீரர்கள் தொலைந்தார்கள், அழிந்தார்கள். இதை கேட்டவுடனே இனி நேரடியாக நான் போரினுக்கு வருகிறேன்றான் ராவணன். இதைதான் ராமனும் எதிர்பார்க்கிறான். அதற்கு ஏற்றாற் போல இங்க ராவணன் அந்த முடிவினுக்கு வருகிறான், நான் நேரடியாக போர்க்களத்துக்கு வரப்போகிறேன். எப்படி? பழைய காலத்துல முன்பு சொன்னது போல மன்னன் நேரடியா வருவது பின்னாடி. முதல்ல மன்னனை சார்ந்த தூஷிப்பட போகும், அது காலால் வீரர்களும் குதிரை வீரர்களுமாக இருப்பார். அந்த போர்க்களத்தில் அவர்கள் எவ்வாறு போரிடுகிறார்கள் என்பதை பார்த்து அதன் பிறகு மன்னன் தன்னுடைய குடைய போர்க்களத்துக்கு அனுப்பான். அதுக்கு பேர் குடை நாள் கோள்னு பேர். அந்த மன்னனது குடைய பார்த்த உடனே அதுவரைக்கும் ஒரு போதுமானதாகிய ஆர்வம் கொண்டிருந்த வீரர்கள் பேரார்வத்தினுக்கு உட்படுவார்கள். தங்கள் மன்னனது குடை வந்திருக்கு, அதற்கும் இந்த போர்க்களம் ஈடு கொடுக்க முடியும் என்றால் அடுத்ததுல மன்னன் தன் வாளை அனுப்புவான். இதுக்கு பேர் வாள் நாட்கோள்னு பேர். தேர்ந்த நாள்ல வார போர்க்களத்துல பட்டத்து யானை மேல வச்சு அனுப்பு. அவனது வாளை பார்த்த உடனேயே வீரர்கள் அனைவருக்கும் உற்சாகம் பிறக்கும். ஒரு கால் இதிலும் மன்னன் வர முடியவில்லை என்றால் வேறு வழி இல்லாமல் வீரர்கள் சென்று மன்னனை போர்க்களத்துக்கு அழைத்து வருவார். இதான் அன்றைக்கு இருந்த போர் முறை. இப்போ இந்த ராவணனை சார்ந்த போர்க்கள தூதர்கள் பலவாறாக வந்து பேசினார்கள். ராவணா, உன்னுடைய எதிரியாக வந்துள்ள வானரங்கள் நான்கு கோட்டை வாயிலையும் முற்றுகையிட்டு அழித்து விட்டன. அந்தந்த வாயிலுக்கு சென்ற தலைவர்கள் அனைவரும் இறந்து போனார்கள். இதான் நிலைமை. இதற்கு பின்னர் ஒரு மார்பிள் அமைப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணும் போது ராவணன் முடிவு பண்றான், வேண்டாம் நானே வருகிறேன்.
அவனுக்கு பின்னாடி நிறைய படைத்தலைவர்கள் இருக்கிறார். இப்ப பார்த்ததெல்லாம் இந்த போர்க்களத்துல இவனுக்கு இணையான வீரர்கள் இல்லை. வானரர்கள் இவர்களை வெல்லுதல் எளிது என்ற நம்பிக்கையில சாதாரண வீரர்களே போதும்னு அனுப்பினார். அந்த போர்க்களத்துல அந்த பளிங்கு போல நின்று எதிரியை எதிர்த்து அவர்கள் வீரத்தையும் உள்வாங்கி போரிடக்கூடிய வீரர்கள் உண்டு. பின்னாடி வரப்போகிறார்கள் அத்தனை பேரும். ஆனாலும் ரொம்ப எளிமையான போராயிருக்கும், நான் ஒருவனே சென்று எல்லோரையும் போர்க்களத்துல சந்தித்து எளிதாக வெற்றியை பெற்று விடலாம் என்ற எண்ணத்தோடு இப்ப ராவணன் அடுத்த தவறு செய்கிறான். ஏன் இதை சொல்றேன்னா, ஹெமார்ஷியா எப்படி டெவலப் ஆகுது? அதாவது எந்த ஒரு மன்னனும் பிரிமிட்டிவான்னு சொல்றோம் இல்லையா, பிரிமிட்டிவ் நடக்கக்கூடிய போர்க்களத்துல முன்னுக்கு வரமாட்டான், போர் செய்ய வரமாட்டான். இப்ப ஒண்ணுமே வேண்டாம். இப்ப நம்ம நாட்டுக்கும் அண்டை நாடாகிய பாகிஸ்தானுக்கும் நாலஞ்சு முறை சண்டை நடந்திருக்கு. எந்த சண்டையிலையாவது இராணுவ தளபதி நேரடியா போறாரு? திட்டமிடுதலும் திட்டங்களுக்கு உட்பட்டு படைகளை நகர்த்துதலும் தான் அவர் வேலை. அவரே நேரடியாக போர் நடக்கக்கூடிய பிரிவுக்கு போய் நிற்க மாட்டார். அப்படி நிற்கிறார்னு சொன்னா எங்கேயோ தப்பு நடக்க போறது. எந்த போர்க்களத்திலும் தலைவன் முன் சென்று நிற்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த முதல் நாள் போர்ல கண நேரத்துல முடிந்து போன உடனே ராவணன் முடிவு செய்யறான், நான் போறேன். இது ஒரு தப்பான நகர்வு. அதான் ஹெமார்ஷியாவை சொன்ன, தன்னுடைய செயலே தவறாக அமைய அதன் விளைவாக கதையின் போக்குல இந்த பாத்திரத்தினுக்கு மேலும் மேலும் துன்பம். என்ன, சீதையை பற்றி கேட்டு அவள் மீது மையல் கொண்டது தப்பு, கொண்ட மையலினால் சீதையை பார்க்க வந்தது தப்பு, பார்க்க வந்த இடத்துல அவளை அபகரிக்க நினைத்தது தவறு, அதற்கு தன் மாமனாகிய மாரீச்சன உதவி கேட்டது தவறு, அதன் பின் சிவனடியார் போல வந்து பிக்ஷை கேட்டு அந்த தவறை செய்து அதன் பிறகு சீதையை தூக்கி செல்ல முயல ஜடாயு தடுத்த பொழுது அவனை கொன்றது தவறு, இப்படி வரிசையா ஒரு தவறுக்கு மேல ஒரு தவறு. இறுதியில அசோகவனத்துல சீதையை பார்த்து அனுமன் ராவணன் சபையில போய் இப்பவும் ஒன்றும் கட்டு போகல, உன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டு நாயகியாகிய சீதையை ராமன்கிட்ட கொண்டு சேர்த்து மன்னிப்பு கேள் போதும், நான் கேட்கல. ஆகவே ஒரு தவறிலிருந்து விடுபட அடுத்த தவறை செய்தல். ஹெமர்ஷியா இந்த மாதிரி ஸ்பின்னர் உண்டோ, தப்பு மேல தப்பு பண்ணி கொண்டே போ, ஒன்றை மறைக்க மற்றொன்று, மற்றொன்றை மறைக்க பிரிதொன்றுன்னு போய்கொண்டே இருக்கும். இப்ப இந்த மாதிரி யுத்தத்துல ராவணனை போன்றவர்கள் போருக்கு உடனே வெளியே வரக்கூடாது. அது அந்த கதாபாத்திரத்தினுடைய அடிப்படையான தகுதிக்கு இழுக்கு. தெரியல, இந்த தப்பையே ராவணன் செய்ய ஆரம்பிச்சான். எப்படி போருக்கு வரான், மாடு நின்ற நிருதரை வண்கணான் ஓட நோக்கி உயர் படையான் மற்ற கோடு கொண்டு பொருத குரங்கினால் வீடினான் என்று மீட்டும் விளம்பினான். முடியல ராவணனுக்கு நம்பிக்கை. என்ன கேக்குறான், மாடு நின்ற நிருதரை அருகில் வந்து தூது சொன்ன அந்த அரக்கர்களை பார்த்து வண்கணான் கொடுமை நிறைந்த கண்களுக்கு உரியவனாகிய ராவணன் ஓட நோக்கி அவர்கள் பயந்து ஓடுற மாதிரி ஒரு கோபமான பார்வை பார்த்துட்டு என்ன சொன்னான், உயர் படையான் சிறந்த ஆயுதங்களை உடைய பிரகத்தன் அக்கோடு கொண்டு அந்த மரக்குச்சி கோடுன்னா கிளைகள் கொம்புகள், மரக்கொம்புகளை கொண்டு பொருத குரங்கினால் வீடினான் போரிட்ட குரங்காகிய நீலனால் மாண்டு போனானா
என்று மீண்டும் வினவினான். திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்கிறான், நம்ப முடியல. அவர்கள் ஒரே பதிலதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆமாம் இறந்தது உண்மைதான். உடனே ராவணன் சொன்னான், கட்டது இந்திரன் வாழ்வை கடைமுறைப்பட்டது இங்கு ஓர் குரங்கு படுக்க என்று இட்ட வெஞ்சொல் எரியினில் என் செவி சுட்டது என்னுடைய நெஞ்சையும் சுட்டதா. எப்படியா, கட்டது இந்திரன் வாழ்வை, இந்த பிரகத்தன் வேருடன் களைந்தது இந்திரனுடைய வாழ்க்கையை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கட்டது என்ற சொல் எல்லாருக்கும் புதுசா இருக்கும். இளங்கோவடிகளுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தி இருக்க, நம்முடைய வள்ளுவர் பயன்படுத்துகிறார், களை கட்டதனொடு நேர்ந்து. அதனால கட்டுதல் என்றால் அழித்தல். எப்படியாம், சுட்டது இந்திரன் வாழ்வை, இந்த பிரகதத்தன் வேருடன் களைந்தது இந்திரனது வாழ்க்கையை, கடைமுறை இறுதியில் இங்கு பட்டது இப்பொழுது அவன் அடியோடு அழிக்கப்பட்டிருக்கிறான் என்றால், ஓர் குரங்கு படுக்க ஒரு வானரம் கொன்றதா என்ற இட்ட வெஞ்சொல் என்று இந்த தூதுவர்கள் சொன்ன கொடிய சொற்களை, அந்த நெருப்பு போன்ற சொற்களை என் செவி சுட்டது, என் காதுகள் பொசுங்கி போயின. அந்த மரண செய்தியை கொண்டு வந்தது என்னுடைய நெஞ்சையும் சுட்டது, காது வழியாக கேட்ட அந்த சொல் என் மனதினுள் சென்று என் மனதையும் பாதித்தது. ஆகவே நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, கருப்பை போல் குரங்கு ஏற்ற கதிர் சுழல் பொறுப்பை ஒப்பவன் தான் இன்று பொன்றினான். அருப்பம் என்று பகையையும் ஆறழல் நெருப்பையும் இகழ்ந்தால் அது நீதியோ. அழகான மேற்கு. இந்த நடைமுறையில வேற ஒரு பழமொழியை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பார்ப்போம். கருப்பை போல் குரங்கு ஏற்ற, கருப்பைனா எலி, எலியை போன்ற குரங்கு தாக்கி. நான் எலி யாரையும் தாக்காது, ரொம்ப சாது. அப்படிப்பட்ட குரங்கு, எலியினை போன்ற மென்மை தன்மை வாய்ந்த குரங்குகள் என் படைத்தலைவனானிய பிரகத்தனை தாக்க கதிர் கழல் பொறுப்பை ஒப்பவன் தான் இன்று பொன்றினான். சூரியன் சுற்றும் மலையாகிய மேருமலையை போன்ற பிரகத்தன் கழல் கதிர் சுழல் பொறுப்பை, பொறுப்பு இல்லாமல கதிர் சுழல்னா மலையாகிய பொறுப்பை சுற்றி வரக்கூடிய அளவினுக்கு ஆற்றலை பெற்றுள்ள சூரியன், அந்த சூரியனுக்கு இணையானவன் அவன் இன்று இறந்தான், இன்று பொன்றினான், இறந்து போனான். ஆகவே அருப்பம் என்று பகையும், அழகான இடத்துல ஆறழல் நெருப்பையும் இகழ்ந்தார், பகையும் ஆறழல் நெருப்பையும், பகையினையும் அரிய நெருப்பையும் அற்பம் என்று இகழ்ந்தால், அற்பம் என்று இழிவு செய்தால் அது நீதியோ, அது நீதி நெறியாகுமா? என்ன, நெருப்பையும் பகையையும் பார்த்த இடத்துலயே அழிச்சோம், விட்டு வைக்க கூட. வள்ளுவர் சொல்றாருல, இளையராக முள் மரம் கொள்க, தலையினர் கை கொள்ளும் காழ்த்த விட. பகைவன் தெரிஞ்சாச்சா முடிச்சிரு, அவன் இளைஞன், அவனுக்கு அனுபவம் இல்லை, பாவம் எல்லாம் இறக்கப்படாத, முடிச்சிரு. அதே போல சிறிய நெருப்பு, அது அப்புறம் பார்த்துக்கலாம், விட்டுட்டு வர, அதை அழிச்சுடு. சிறிய நெருப்பு பெரியதோர் காட்டை அழிக்கும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாட்டை ஆளுபவன் இந்த ரெண்டுத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும். தன் நாட்டு எல்லையில எங்காயிலும் இயற்கைக்கு மாறாக இயற்கையே துணை நின்று நெருப்ப உண்டாக்கி விட்டதுன்னா அதை போய் அழிக்க தெரியணும், நெருப்பு உடனே அழிக்கணும். அதே போல் பகை, பகைய உடனே அழிக்கலன்னா பகை வளர்ந்து நம்மை அழிக்கக்கூடிய ஆற்றலாக மாறும், அதான் பயம். அதனால இவன் கேட்கிறான், என்ன அருப்பம், இந்த அருப்பம்னா அற்பம் அர்த்தம்,
அற்பமா நெருப்பையும் பகையும் போனா போறதுன்னு உற்றுள்ளாமா விடக்கூடாது. ராவணன் முடிவெடுக்கிறான், நான் ஒரு வீரன், அற்பமாக இதனை நான் கருதவில்லை, நானே போருக்கு வரேன், நானே வந்து என் ஆற்றலை காட்டி இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். ஆகவே ஆறழல் நெருப்பையும் இகழ்தல் அது நீதியோ? அது என்ன விதத்தில் நியாயம்? ஆகவே நியாயமே இல்லை. ஆகவே நானே போர்க்களம் புகுகின்றேன். நிற்க அன்னது நீர்நிறை கண்ணினான் வர்க்கம் ஆயினம் மாப்படையொடும் சென்று ஒர்க்கம் வந்து உதவாமல் உருக என விற்கொள் வெம்படை வீரரை ஏவியே. முடிவு பண்ண உடனே அதை என்ன பண்ணணும்? செயல்படுத்தும். எப்படி செயல்படுத்தினானாம்? நீர்நிறை கண்ணினான் இவ்வாறு எண்ணிய நீர் நிறைந்த கண்ணை உடைய ராவணன் அழுதிருக்கு. கம்பன் வாக்கின் அடிப்படையில ராவணன் அழுதிருக்க, என்ன பிரகத்தன் பேர்ல அவனுக்கு அவ்வளவு ஈடுபாடு? மற்றைய வீரர்கள் இறந்ததோ மற்றைய படைத்தலைவர்கள் மடிந்ததோ அவனுக்கு கவலையே கிடையாது. என்ன காரணம்? இந்த பிரகத்தனும் சரி இந்திரஜித்தனும் சரி ரெண்டு பேரு தான் இந்திரனை திரட்டியவர்கள். அவனுக்கு பேர் இந்திரஜித்தன் பேர். மேகநாதன்றது காரண பெயர். அவன் பிறந்த குழந்தையாக இருந்த பொழுது அவனது குரல் ஒலி இடிய போல இருந்ததுனால மேகநாதன். இந்திரனை வென்றதுனால இந்திரஜித்தன். அதே போல இந்த பிரகத்தன் இந்திரனை வென்றவன். இப்ப அதனால் அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம இழந்துட்டோமே. நம்முடைய தவறான செயலினால், செஸ் ஆடும் போது தெரியும், தப்பான ஒரு மூவ் பண்ணிட்டதுனால தொடர்ந்து நல்ல ஆற்றல் உள்ள பலரை நாம இழப்போம் அந்த சதுரங்க பலகையில. அது போல இவன் அழுதான், இவ்வளவு பெரிய வீரனை நான் இழந்து விட்டேனே. அழுது அன்னது நிற்க அது இருக்கட்டும், வர்க்கம் ஆயின மாப்படையோடும் சென்று அணி அணியாக பெரும் படையோடு நானே சென்று ஒர்க்கம் வந்து உதவாமல் தளர்ச்சியால் பின்னடைதல் இன்றி உருக என சென்று போர் புரியுங்கள் என்று வில் கொள் வெம்படை வீரரை ஏவி வில் ஏந்திய கொடிய சேனை வீரர்களை களத்திற்கு செல்க என ஆணையிட்டான். இவனை சார்ந்துள்ள படை வீரர்கள் ஆணையிட்டு இவரும் போர்க்களத்துக்கு கிளம்புறார். எப்படி? மண்டுகின்ற செருவின் வழக்கு எல்லாம் கண்டு நின்று கையிலை இடத்தவன் புன் திறந்தன கண்ணினன் பொங்கினான் தின்திரல் நெடுந்தேர் தெரிந்து ஏறி. கையில இடந்தவன், கைலாய மலையையே கையில தூக்கினவன், அவ்வளவு பெரிய வீர். ஏன் இந்த இடத்துல அந்த நினைவுப்படுத்த நினைவு கொண்டு வருகிறார்னா, அவ்வளவு பெரிய வீரன் இந்த முதல் நாள் போர்ல உன்னை சார்ந்த நாலு வீரர்கள், அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய வீரர்கள், குறிப்பாக பிரகத்தன் இறந்துட்டான்னு நீயே போருக்கு போறியே, உன் எதிரி உன்னை பார்த்து சிரிக்க மாட்டான். உன்னுடைய படை வீரர்களை நம்ப முடியாமல் அவர்களை அனுப்பினால் இந்த ராமன் அவர்களை அழித்து விடுவான் என்ற அச்சம் கொண்டு நீயாக முன் செல்லுகிறாயே, நீ இதுதான் உன் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையா? எவ்வளவு பெரிய சிக்கல். அதனால அவன் என்ன சொல்றான், மண்டுகின்ற செருவின் வழக்கு எல்லாம் யார், கையில இடந்தவன், கைலாய மலையை எடுத்தவனாகிய ராவணன் மண்டுகின்ற செருவின் நிறைந்து ஒருவரை ஒருவர் வலிமையோடு தாக்கி கொள்ளக்கூடிய போர்க்களத்துல வழக்கு எல்லாம் கண்டு நின்று நெறிமுறைகளை எல்லாம் மனசில் ஆராய்ச்சி பண்ணும். இப்ப நாம போருக்கு கிளம்புறோம், எப்படி போறது, எத்துணை வீரரை அழைத்து செல்வது, எந்த கோட்டை வாயில் அவர்களை சந்திப்பது, இதெல்லாம் வார் ஃப்ரண்ட்டுக்கு போறவன் செட் பண்ற ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் இராணுவத்தில் இருக்கிறவர்களோடு பேசி பழகி பார்த்தீர்கள்னா அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள், ஒவ்வொரு போரும்
ஒரு முறையான ஸ்ட்ராட்டஜிக்குள்ளதான் செயல்படும். எல்லாம் முடியாது. அதனால இவன் என்ன பண்ணான், மண்டுகின்ற செருவின் நிறைந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய போரில் வழக்கையெல்லாம் கண்டு நின்று நெறிமுறைகளை எல்லாம் மனத்தில் ஆராய்ச்சி பண்ணி புண் திறந்தன புண்ணை பிளந்தால் போன்று மிகச்சி வந்த கண்ணின் பொங்கினான் கண்களை உடையவனாகிய ராவணன் சத்தம் போட்டான், பொங்கினான் சத்தம் போட்டான். பின்திரள் நெடுந்தேர் தெரிந்து ஏறினான், வலியதும் உறுதியானதுமாகிய நெடுந்தேர் ஒன்றை தேர்ந்து அதுல ஏறின, நன்கு தேர்ந்து ஏறின். ரொம்ப அழகான வார்த்தை. ஏனென்றால் இவ்வளவு பெரிய வீரர்களையே இந்த வானரங்கள் இயல்பாக கொன்று விட்டன. நாம ஏறி செல்லக்கூடிய பேரை அழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆகவே இருக்கக்கூடிய தேரிலேயே நன்றான ஒரு தேரை தேர்ந்தெடுத்து அதுல ஏறினோம். தேரை பத்தி வர்ணிக்கிறார், எவ்வளவு பெரிய தேர்னு பாருங்க. ஆயிரம் பறி பூண்டது, அதிர் குரல் மாயிருங்கடல் போன்றது, வானவர் தேவர் எங்கும் திரிந்தது, தின்திரள் சாய இந்திரனே பண்டு தந்தது. இந்த தேர் யாரால் கொடுக்கப்பட்டது என்றால் இந்திரனால் கொடுக்க. இவனது ஆற்றலை கண்டு இந்திரன் அஞ்சி கொடுத்தது. எப்படியா? முதல் வரி வருங்க. ஆயிரம் பறி பூண்டது, ராவணன் ஏறி செல்லுவதற்கு உண்டான போர்க்களத்தேர் ஆயிரம் குதிரைகளினால் ஒழுக்கப்பட்ட ஒன்று. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த குதிரைகள் என்று சொல்லுவது எதுனாக்க, நாம இன்றைக்கு நம்முடைய தொழில்நுட்பத்துல வேகத்தையே இந்த குதிரையை வைத்துக் கொண்டுதான் கணக்கீடு செய்கிறோம். ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்னா குதிரையினுடைய இழுக்கும் சக்தி. ஏன் ஹார்ஸ் பவர்னு வைத்தார்கள்? மற்ற விலங்கும் தான் நடக்குமே ஓடுமே, ஏன் அந்த மற்ற விலங்குகளுக்கு உண்டான அந்த வேக குறிப்பை இதுக்கு வைக்கலன்னு கேட்ட, குதிரைக்கும் மற்ற விலங்குகளுக்கும் ஒரு வேறுபாடு. என்னன்னாக்க, குதிரையை தவிர மற்ற விலங்குகள் ஓடக்கூடிய தூரத்தை ஒரு சீரான ஓட்டத்துலதான் ஓடும். ஆனா குதிரைக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த குதிரை அந்த ஓட்டம் தொடங்கின நேரத்திலேயே தனது முழு ஆற்றலையும் ஓடுதற்கு செலவு பண்ணி ஓடு தளத்துல அவ்வளவு விரைவாக பறக்கும். ஓடும், மற்ற விலங்குகளால முடியாது. இது குதிரைக்கு இயற்கை கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, அது தானா புரிந்து கொள்ளும். அதனால இவன் என்ன சொல்றான், அந்த ஆயிரம் குதிரைகள் பறி பூண்டது எப்படியா, அதிர்குரல் மா இரும் கடல் போன்றது, அந்த முழங்குதற்கு உண்டான ஒலியை கொண்டுள்ள கடலை போன்று முழங்கக்கூடியன, வானவர் தேசம் எங்கும் திரிந்தது, தேவர் நாடு முழுவதும் சென்று வந்ததுன்னா தெய்வலோகம் எல்லா பகுதிக்கும் போய் ராவணன் தேவர்களை வெல்லுவதற்கு காரணமாக இருந்தது குதிரை, நின்றது தேவர் நாடு முழுவதும் சென்று வந்தது, தின்திரள் சாய தனது வலிமையானது ஒடுங்கிய பொழுது இந்திரனோடு பண்டு தந்தது, தேவேந்திரனே முன்பு கொடுத்தது. ராவணனுக்கும் இந்திரனுக்கும் நடந்த போர்ல ராவணன் வெற்றி பெற்றதுனால அவனது போர் திறனை கண்டு மகிழ்ந்து அவனுக்கு இந்திரன் கொடுத்த குதிரை இந்த குதிரை. அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றலோடு செயல்படும் இந்திரன் சொன்னாலே நமக்கு என்ன ஒரு தோற்றம்னாக்க, அவன் ஆற்றல் மிகுந்தவன், அவனுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பறவையோ விலங்கோ எல்லாம் ஆற்றல் உடையதுன்னு நம்பிக்கை. வேடிக்கையா, ஒரு திரைப்பட பாடல் உண்டு, வைரமுத்து எழுதின பாடல், அந்தி மழை பொழிகிறது. அதுல ஒரு வரி வரும்,
இந்திரன் தோட்டத்து முந்திரியே என்று, மன்மத நாட்டினுக்கு மந்திரியே என்று. அது என்ன இந்திரன் தோட்டத்து முந்திரின்னு கேட்ட பொழுது அவர் வேடிக்கையாக சொன்னார், இந்திரனாக இருக்கக்கூடியவன் நம் புராணங்களின் அடிப்படையில அந்த கதாபாத்திரம் மிகுதியான அளவு காம வயப்படக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த காம வயப்பாட்டினை பெற்றிருக்கக்கூடிய பாத்திரம் உண்ணுதற்கு உண்டானது எதுனாக்க முந்திரி. ஆகவே தன்னால் நுகரப்படக்கூடிய காம உணர்வினுக்கு ஏற்றாற்போல் உரிய அளவில் காமத்தை தூண்டுதலோடு மட்டும் இல்லாமல் அதை நிலையாக சஸ்டைன் பண்றதுக்கு முந்திரி வேணும்னா அது அவன் தோட்டத்துல எந்த அளவினுக்கு உரிய முறையான பாதுகாப்போடு வளர்க்கப்பட்டு. அப்ப இந்திரன் தோட்டத்து முந்திரி என்பது போல இந்திரனாலேயே கொடுக்கப்பட்ட குதிரை. ஆகவே ராவணன் கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைக்கலமும் ஒவ்வொரு படை சார்ந்த தேரோ யானையோ குதிரையோ எல்லாம் இவன் தேவர்களோடு நடத்தின போர்ல இவன் பெற்ற வெற்றிக்காக தேவர்கள் ஒவ்வொருவரும் கொடுத்த காணிக்கை. அதுல இந்திரன் கொடுத்த ஒரு அழகான காணிக்கை எதுன்னா இந்த குதிரை. அப்ப எவ்வளவு அழகாக வான வெளியில செல்லும், எவ்வளவு விரைவாக செல்லும் அதை சொல்லிட்டு, ஆகவே தேயம் எங்கும் திரிந்தது, குதிரை வானலோகம் எல்லாம் திரிந்தது. ராவணன் அந்த குதிரையில ஏறி சென்று வானலோகத்துல இருந்த தேவர்கள் வித்யாதரர் கிம்புருடர்கள் பின்னரர்கள் எல்லோரையும் அடிமைப்படுத்து. அப்ப அவன் ஏறி சென்ற குதிரை இந்த இந்திரனால் கொடுக்கப்பட்ட குதிரை. ஆகவே ஏற்றி எண்ணி இறைஞ்சி இடக்கையால் ஆற்றினான் தன் அடு சிலை அண்ணனின் மாற்றம் என் நெடு நான் ஒளி வைத்தலும் கூற்றினாரையும் ஆர் உயிர் கொண்டது. இந்த போருக்கு முன்னாடி தன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் சீர்படுத்தி பார்த்த, கத்தினால் கூர்மையா இருக்கா, கதை என்று சொன்னால் எடுப்பதற்கு லகுவாகவும் அந்த முன்பகுதியில வெறுமனே இருப்பதால முட்கள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை அதுல சொருகுவதா. ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் ஒரு தகுதி இருக்கிறது, ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. தகுதின்றத குறைவாக நீங்கள் மதிப்பீடு செய்தீர்கள் என்றால் தோல்வி உங்களுக்கு. அல்லது ஒரு ஆயுதத்துக்கு உண்டான லிமிட்டேஷன் இருக்கு, அதை தாண்டி அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா தோற்றுப்போம். இதெல்லாம் போர்க்களத்துல ஆயுதங்களை கையாளுவதற்கு உரியதாகிய அழகான இலக்கண மரபுகள் நிறைய இருக்கு. அதனால இவன் என்ன சொன்னான், ஏந்தி எண்ணி இறைஞ்சி தான் வழிபடும் கடவுளாகிய சிவபெருமானை துதித்து மனம் கொண்டு தியானித்து வணங்கி என்ன பண்ணான், தன் அடிசிலை பின்பு பகைவர்களை கொன்று குவிக்கும் தனது வில்லினை எப்படி எடுத்தான், இடக்கையால் ஆற்றியான் இடது கையை கொண்டு பற்றினான். ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும், வில் வித்தை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது வில்லு இடது கையில இருக்கும், அதில் தொடுக்க வைத்து தொடுக்கப்படக்கூடிய அம்பு வலது பக்கம் இருக்கும். இது மரபு. சில பேர் இந்த மரபிலிருந்து விலகி வலது கையில செய்வதை இடது கையில செய்ய, இன்னமும் சில பேருக்குத்தான் அந்த ஆற்றலே வாய்த்திருக்கிறது. ரெண்டு கையாலும் வில்லை இயக்கக்கூடிய தம்பி சாசின்னு பேர். துரோணருக்கு அந்த பெயர் உண்டு, அர்ஜுனனுக்கு உண்டு, நாராயணனுக்கு உண்டு. ரெண்டு கைகள்ல வில்லை மாறி மாறி கையாளும். எப்படி நம்ம வலது கையில எழுதக்கூடியவர்கள் இடது கையில எழுதுவது, சில பேருக்கு இன்னும் அந்த ஹாபிச்சுவல் இருக்கு. தே கேன் ஏபிள் டு ரைட் இன் போத் ஹேண்ட்ஸ். அது பெரிய விஷயம். இதை விட இன்னொரு பெரிய பெருமைக்குரிய விஷயம், அமெரிக்க நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி
ஒரே நேரத்துல ரெண்டு கைகள்ல ரெண்டு மொழி எழுதுவார். இதெல்லாம் அந்த அளவினுக்கு பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டவர். அது போல இந்த இடக்கையால் ஆற்றினான், ஆகவே தனது இடக்கையினால் வில்லை வாங்கி தன் அடிசிலை போர்க்களத்துல பிறரை கொல்லுவதற்காக தன்னால் பயன்படுத்தப்படக்கூடிய வில்லு. அன்னதின் மாற்றம் என் நெடு நான் ஒளி வைத்தலும், ஆக அவ்வில்லை உடைய சொல் என்று சொல்லத்தக்கதாகிய நீண்ட நானின் ஒலியை எழுப்பியவுடன், இந்த நானோட ஒலி கேட்டாலே பயப்படுவார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வீரர்களுக்கும் கையகம் உள்ள வில்லுக்கு தனி பேருண்டு. அதை எழுப்பப்படக்கூடிய நான் ஒலி தனிப்பட்ட முறையில வெவ்வேறாக கேட்கும், போன வகுப்பிலேயே சொல்லியிருக்கேன். அதனால அன்னத்தின் மாற்றம் என நெடு நான் ஒளி வைத்தலும், அந்த ஒலி என்ன ஆச்சா, மரியாதையா சொன்னார், கூற்றினாரையும் ஆறுயிர் கொண்டது யமனுடைய அரிய உயிரையும் கவர்ந்தது போன்றதாக அந்த ஒலி ஒலித்தார். எப்படி ராவணனது வில்லினது நான் ஒலி, அது உலக உயிர்கள் எல்லாவற்றையும் எடுப்பதை காட்டிலும் யமனது உயிரையே எடுக்க ஆற்றல் வாய்ந்தது. எவ்வளவு வலுவான திறமை வாய்ந்த வில்லாக அது இருக்கும், அதை இயக்குபவன் எவ்வளவு பெரிய திறமைக்கு உரியவனாக இருப்பான். ஏனென்றால் எல்லா உயிரையும் வவ்வக்கூடியவன் யமன், இந்த வில்லினது நான் ஒளி யமனது உயிரையும் வார்த்தையப்பட்டார் பாருங்க, கூற்றினாரையும் யமனாரையும் மரியாதையோ சொன்னார். புலவர்களுக்கே உண்டான சில நையாண்டி, இந்த காலமேக புலவர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தடைமொழியே என்னன்னா வசைப்பாட காலமே, யாராவது ஒருத்தரை திட்டணும் பாடினா சந்தோஷமா பாடு, அது அவருடைய இயல்பு. அவருடைய பாடல்கள்ல ஒரு பாட்டு, இந்த எண் அளவைகள் இருக்கு இல்லையா, நமக்கு ஒன்றுதான் தெரியும், அரை தெரியும், முக்கால் தெரியும். அவர் என்ன பண்ணார், அதற்கு கீழே மா காணி இதுக்கெல்லாம் வச்சு ஒரு பாட்டு எழுதின, அதுல பாட்டை எழுதிட்டு யமனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து. பாட்டு எப்படி தொடங்கும்னா, எல்லாம் எண் பெயரா இருக்கும், எல்லா ஸ்லேடை பிரிச்சு பார்த்தா வேற பொருள், முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன், அடுத்த வார்த்தை தான் அக்கால் அரைக்காலரை கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன். பாட்டை முடிக்க போறார், விக்கி இருமாமுன் கட்சி ஒருமாவின் கீழ் நின்றறையின் போது. போதுன்னா அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானினுடைய திருப்பெயரை சொல், ஒரு மாவின் கீழ் நிற்பவன். இந்த எண்ணு பெயரை பாருங்க, முக்காலுக்கு மூன்றின் கீழ் நான்கு, முக்கால்னாக்க மூன்று கால், முக்காலுக்கு எப்ப ஏகுவோம், வயதானதினால் கூண் தள்ளியது என்றால் உடலுக்கு ஆதாரம் ஒரு கோலை பிடித்துக் கொள்வது, மூன்றாவது கோல், மற்ற இரண்டு கோல் கால் நம்முடைய கால்கள், நடப்பதற்கே கோல் ஊன்றி நடக்கக்கூடிய அந்த பருவம். முன்னறையில் உள்ளாமன் நெற்றியில் இருக்கக்கூடிய முடி நரைக்காமல் இருக்க வேண்டும், முன்னறை. அடுத்த வார்த்தை தான் அக்கால் அரைக்காலரை கண்டு அஞ்சாமன், அக்காலர் இருக்காரு யமனார், அவரை கண்டு பயப்படாம இருக்கணும். ஒரே வழி என்ன, செய் நேரடியாக சென்று ஒரு மாவின் கீழ் உள்ள ஏகம்பனை சென்று வழிபடு. இது ஒரு அழகான பாட்டு. ஏன் இதை சொல்லுகிறேன்னாக்க, இந்த போர்க்களத்துல வந்து இந்த வில்லை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் போர் செய்கின்ற பொழுது அந்த போரினது தொடக்கத்துல அவரவர் தங்கள் கையில வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தை சரி பார்க்கக்கூடிய அளவுல அதனது பகுதிகளை சுண்டி அந்த நாள் எழுப்பப்படக்கூடிய ஒலியை கொண்டு எதிரிகள் மனதை கொஞ்சம் கவலை கொள்ள வைப்பார். அது போல அண்ணனின் மாற்றம் என் நெடு நான் ஒளி வைத்தலும்,
அதாவது அவ்வளவினுடைய அவ்வில்லினுடைய சொல் என்று சொல்லத்தக்க நீண்ட நாணினது ஒலியை எழுப்பியவுடன் கூற்றினாரையும் ஆர் உயிர் கொண்டதே. யமனுடைய அரிய உயரையும் அந்த வில்லினது ஓசை கொண்டது. அந்த அளவினுக்கு வீரம் கூட இல்லை ராவணன், அது வீரம் கூட இல்லை. ராவணன் வில்லிலிருந்து எழுப்பப்பட்ட அந்த நான் ஒலி யமனையும் கொல்லுவதற்கு உரியதாய் இருந்தது. அதற்கு அடுத்து போருக்கு அடுத்து கிளம்புறான் இல்லையா, மற்றும் வாள் படை, மன்னிக்கணும், அது வான் படை மற்றும் ஒன்றுமில்லை, இங்க திடீர் என்று இருள் கவிய தொடங்கிவிட்டது, அதனால கொஞ்சம் கண் பார்வை தகராறு. மற்றும் வான் படை வானவர் மார்பிடை இற்றிலாதன எண்ணும் இலாதன பற்றி நான் கவசம் படர் மார்பிடை சுற்றி நான் நெடு தும்பையும் சூடினான். ரெண்டு செய்தி இதுல, ஒன்று ராவணன் எவ்வாறு போருக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான், அடுத்தது வானரர்களோடு வெளிப்படையாக போர் செய்யக்கூடிய போருக்கு தும்பைன்னு பேர், அதுக்கு பேர் தும்பை திணைன்னு பேரு. வெளிப்படையான போர், ஒருவரை ஒருவர் முற்றுகை இடாமல் அவரவர் வீரத்தை மட்டுமே நம்பி நேரடியாக ஒருவரோடு ஒருவர் பொறுதல், அதுக்கு பேரு தும்பைன்னு பேர். எப்படியா? மற்றும் பின்னா அதற்கு பிறகும் அந்த குதிரை நாள் பூட்டப்பட்ட தேர், அதற்கு பிறகு வானவர் மார்பிடை தேவர்களினது மார்புகள்ல பாய்ந்து இற்றிலாதன ஒடிந்து விடாத இருக்கக்கூடிய ஆயுதங்கள், எண்ணும் இலாதன எண்ணுதற்கு இயலாத அளவினை உடைய ஆயுதங்கள் ஆகிய வான்படை பற்றி நான் உயர்ந்த ஆயுதங்களை கைகளிலே எடுத்துக்கொண்டான். படர் மார்பிடை கவசம் சுற்றி நான் தன்னுடைய மார்பினை கவசம் கொண்டு மூடினான். அதோட மட்டுமில்லாமல் என்ன செய்தானா, நெடும் தும்பையும் சூடினான். தாம் செய்யக்கூடிய போருக்கு அடையாளமாகிய தும்பை மாலையை சூடி கொண்டான் ராவணன். அப்ப தும்பை திணை என்பது வெளிப்படை போர். இப்ப இவ்வளவு பெரிய தேருல 1000 குதிரைகள் பூட்டப்பட்ட தேருல நல்ல பல வில் கதை வேல் போன்ற பல ஆயுதங்களை எல்லாம் தன் தேர்ல ஏற்றிக்கொண்டு போருக்கு போறான். பேரும் கற்றை கவரி பெருங்கடல் நீரும் நீர் நுறையும் என நின்றவன் ஊரும் வெண்மை உவாமதி கீழ் உயர் காரும் ஒத்தனன் முத்தின் கவிகையான். அழகான இடம். பேரும் கற்றை கவரி, இருமருங்கும் வீசப்படக்கூடிய வெண் சாமரங்களும் பெருங்கடல் நீரும் நீர் நுறையும் பெரிய கடலின் நீரும் அதன் மீது உள்ள நுரையும் போலும் நின்றவனாகிய ராவணன் முத்தின் கவிகையான் முத்தால் ஆகிய குடை பிடிக்க, அவனுடைய வெண்கொற்ற குடை முத்து, வெண் முத்தினால் ஆகியப்பட்ட அந்த வேயப்பட்ட குடையை பிடித்து கொண்டு வெண்ணிறம் ஊறும் வெள்ளை நிறமுடைய உவாமதிக்குள் உயர் காரும் ஒத்தனன் பௌர்ணமி சந்திரன் கீழே ஒளிருகின்ற மேகத்தை போல விளங்கினான். இவன் உடல் கருப்பு அவ்வளவுதான். வெண்கொற்ற கொடை முத்தினால் செய்யப்பட்டது வெளுப்பு, இந்த வெண்மையான கொடைக்கு கீழே இவன் நின்று கொண்டு போருக்கு போறான். இது எப்படின்னா, வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய நிலவுக்கு கீழே, உவானாக்க 14 பௌர்ணமின்னு, பௌர்ணமி மாத பௌர்ணமி காலத்துல, நேற்று பௌர்ணமி இல்லையா, பௌர்ணமியினுடைய நாள்ல நிலவு எவ்வளவு முழுமையுமாக பெரியதாக தெரியுமோ அது போல முத்துக்கள் பதித்த தன்னுடைய வெண்மையான வெண் கொற்ற கொடை விரிய அதன் கீழே மேகத்தின் கீழே கருத்த மேகம் இருப்பது போல
கருத்த உடலோடு, மேகம் போன்ற பருத்த தேகத்தோடு ராவணன் வெண்கொற்ற கொடையின் கீழாக தேரில் அமர்ந்து போருக்கு போன். போர்த்த சங்க படகம் புடைத்திட சீர்த்த சங்க கடல் உக தேவர்கள் பேர்த்து அசங்கிட அண்டம் வெடித்திட ஆர்த்த சங்கம் அரைந்த முரசமே. நான் மன்னனே போருக்கு வரான்னா அதுக்கு தனியான ஒலி எழுப்பும், ஞாபகம் வச்சுக்கணும். மன்னன் போர்க்களத்துக்கு வரான்னா அதுக்குன்னு தனியான ஒரு வாசை எழுப்புவார். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் விவிஐபிஸ் வரும்போது சாயரன் வரும் இல்லையா, அது மாதிரி. எப்படியா போர் சங்கம் படகம் புடைத்திட, தோல் போர்த்த பெற்ற கூட்டமான படகம் எனும் தோற்கருவி அடிக்கப்படவும், சீர்த்த சங்க கடல் உக சிறப்பிற்குரிய சங்குகளை உடைய கடல் சிதறவும், தேவர்கள் வேர்த்து அசங்கவும், விண்ணுலக தேவர்கள் அச்சத்தால் உடல் வியர்த்து வாடினார்களா. என்னடா இன்னைக்கே ராவணன் போருக்கு வந்துட்டான், அண்டம் வெளிபட அண்டங்கள் எல்லாம் பிளவுபடும்படி சங்கம் ஆர்த்த சங்குகளினால் முழக்க பெற்ற பேர் ஒலியோடு எழுப்பின முரசம் மறைந்த இவனது தனிப்பட்ட போர் முரசானது ஒலிக்கத் தொடங்கியது. தேரும் மாவும் படைஞரும் தெற்றிட மூரி வால் நெடும் தானையின் மூழ்கினான், நீர்வோர் ஏழும் முடிவில் நெருக்கும் நாள் மேரு மால்வரை என்ன விளங்கினார். எப்படி வரான், தேரும் மாவும் படைஞரும் தெற்றிட, தேர்களும் தேர்களிலே பூட்டப்பட்ட வலிய குதிரைகளும் அந்த தேரினை பூட்டப்பட்ட குதிரைகளுக்கு பின்னாடி வரக்கூடிய படை வீரர்கள், படை வீரர்களும் நெருங்க மூரி வல்நெறி தானையின் முற்றினான், வலிமை மிக்க பெரிய சேனைகளினால் சூழப்பட்ட நிலையில வரான். ஓர் ஏழு நீர் முடிவில் நெருக்கும் நாள், ஒப்பற்ற ஏழு கடல்களும் யுக முடிவிலே எவ்வாறு பேரலையாக எழுந்து சூழ்ந்து கொள்ளுமோ அது போல இந்த வானரப்படையை சூழ்ந்து கொண்டு மேருமால் வரை என்ன விளங்கினான், மிகப்பெரிய மேருமலையை போல ராவணன் தோற்றத்தால் காட்சி அளித்தான். அப்படி வர்றவன் என்ன பண்ணா, ஏழிசை கருவி வீற்றிருந்தது என்னும் சூழ் இருந் திசைகளை தொடரும் தொல் கொடி வாழிய உலகு எல்லாம் வளைத்து வாயிடும் ஊழியின் அந்தகன் நாவின் ஒங்கதே. எப்படி ஏழிசை கருவி ஏழு இசை சுரங்களையும் தரக்கூடிய வீணையாகிய இசைக்கருவி வீற்றிருந்தது எனினும் உருவம் பெருமையுற பொறிக்கப்பட்டிருந்தது ஆனாலும். இதுதான் கம்பராமாயணத்துல வரக்கூடிய ஒரு முதல் குறிப்பு, ராவணனது கொடி வீணைன்னு. வால்மீகியில இல்லை, வால்மீகியில ராவணனது கொடி சொல்லப்படவில்லை, ராமனது கொடி சொல்லப்பட்டது. தவளம் கொடி, கிரீப்பர் ராமனுடைய கொடி. ஏன் இது ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயம்னாக்க, வீணை என்ற சொல்லு தமிழ் இலக்கியத்துல எங்க இடம் பெறுகிறது முதலில் பார்த்தா புறநானூறு, அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தொன்மையான இலக்கியம். அந்த தொன்மையான இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல முன்னோடி, நான் புறநானூரே எப்படி பகுத்து இருக்கிறார்கள், அதை எவ்வாறு தொகுத்து இருக்கிறார்கள்னா, மன்னர்கள்ல யார் முன்னவனோ அவன் பாட்டு தான் முதல் பாட்டு. இப்ப முதல் பாட்டு குடிநாக நாயனார் பாடின உதயஞ்சேரலை பற்றின பாட்டு சேரமணி, அவன் தான் இருக்கிற மன்னர்களே காலத்தால் தொன்மையானவன், ஆகவே அவன் பாட்டு முதல் பாட்டு, அவனை பற்றின பாட்டு முதல் பாட்டு. இவ்வாறு கால அடிப்படையில தொகுக்கப்பட்ட புறநானூற்றுல வீணை கிடையாது.
அதன் பிறகு சங்க இலக்கியங்கள்ல அகமரபு பாடல்களை சொல்லுகின்ற பொழுது நிலந்தோறும் கையாளப்படக்கூடிய யாழ் தான் சொல்லப்பட்டது. நமக்கு வீணைன்ற சொல்லே சிலம்புல தான் அறிமுகம், ஞாபகம் வைத்துக் கொள்ளும். வீணையோடு நாரதர் நயம்புரி பாடலும் முதல் முதல்ல வீணைன்ற சொல்லுக்கு நமக்கு ஆட்சி கிடைக்கக்கூடிய இலக்கியம் சிலப்பதிகாரம். அதற்கு பிறகு சிலம்பினை அடுத்து பார்த்தீர்கள் என்றால் காரைக்கால் அம்மையாருடைய ஆலங்காட்டு பதிகத்துல வருது. அதன் பிறகு வந்த சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் பாட்டுல எல்லாம் இருக்கு. அப்புறம் வீணை எல்லோருக்கும் தெரியும். அப்ப வீணையினுடைய பெயரே முதல் நூற்றாண்டுல தான் தமிழுக்கு தெரியும். தமிழருக்கு தெரியும்னா இப்ப ராவணனது கொடி வீணை கொடி என்று இருந்தது என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ராமகாதை எப்ப நடந்திருக்கு? சங்க இலக்கிய காலத்துக்கெல்லாம் பின்னாடியா? இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரத்தை வைத்து கம்பன் ஒருவன் தான் ராவணனது கொடி வீணைன்னு சொல்றான், வேற யாரும் சொல்லல. பின்னாடி தமிழ்ல சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் வந்து அல்ல, ராவணனா பகவதி நடிப்பார், அந்த பாட்டே அப்படிதான் தொடங்கும். வீணை கொடி உடைய வேந்தனே வீரமே விளையாடிடும் இதை செல்வன் என்று அவனினது புகழை பாடுவதற்கு உண்டான பாட்டுல பல்லவிய வீணை கொடி உடைய வேந்தன். ஏன்னா வீணை வாசிப்பதில மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்தது. அவனுக்கும் அகத்தியனுக்கும் போட்டி நடந்ததாகவே செய்திகள். அது மட்டுமல்ல, ராவணன் இசை நுணுக்கத்தினுக்காக பல நூல்களை எழுதினான்னு குறிப்பிடு. இதெல்லாம் நமக்கு இப்ப கிடைக்கல அவ்வளவுதான். ஏன் இதை இங்க சொல்றேன்னா, வீணை கொடி என்பதே ரொம்ப பிற்காலத்திய வழக்கு, வீணைன்ற சொல்லே. அப்ப ராவணனுடைய கொடி வீணையாக இருந்ததுன்னு சொன்னால் எப்போ இதெல்லாம் நடந்திருக்கும்ன்ற குழப்பம், வேற ஒண்ணுமில்லை. ஆகவே ஏழு இசையினையும் தன்னால் எளிமையாக தரத்தக்க வீணையை கொடியாக உடையவன் வீற்றிருந்தது எண்ணினும் உரி அந்த உருவமானது பெருமையோடு பொறிக்கப்பட்டிருந்தது என்றாலும் சூழ் இரும் திசைகளை சுற்றி உள்ள பெரும் திசைகளை தொடரும் தொல் கொடி காற்றினால் அளாவி பறக்கின்ற பழமையான ராவணனது கொடி எல்லா திசையையும் சேர்த்து மூடிடும். அவ்வளவு பெரிய கொடியா, வாழிய உலகு எல்லாம் வாழுகின்ற உலகை எல்லாம் வளைத்து வாயிடும் வளைத்து தன் வாயில் இட்டு விழுங்கும் கொடி. அப்படிப்பட்ட ஊழியின் ஊழி காலத்து அந்தகன் நாவின் ஓங்க ராவணன் நாக்கினை போல உயரத்தே தோன்றவும் அவன் கொடியில மன்னிக்கணும் அவன் தேர்ல கட்டப்பட்ட கொடி அதனுடைய நீளம் எது போலன்னா ராவணனது நாக்கு போல. ராவணனது நாக்கு ஊழியினுடைய முடிவில் எல்லா உயிர்களையும் வளைத்து விழுங்குவது போல அந்த நாக்கினது செயல்பாடு போல இவனுடைய தேர்ல கட்டப்பட்ட கொடியின் செயல்பாடு இருந்ததா, அப்படி வளைந்து வளைந்து ராவணனது நாக்கு போல ஆடிய யாரேனும் அருகில் சென்றிருந்தால் அந்த வீரர்களை இந்த கொடியானது கொன்றிருக்கலாம். அந்த அளவினுக்கு அவ்வளவு நீளமான அந்த கொடியை கொண்டு தன் தேரினை அலங்கரித்து போருக்கு செல்ல தயாராகிறான். அந்த போர்ல எப்படி போர் உடற்றினான் என்பதை அடுத்த வகுப்பில் தொடருவோம்.